மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த ஐந்து பேர் உட்பட பத்தொன்பது எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது கனத்த இதயத்துடன் எடுக்கப்பட்ட முடிவு என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக மக்களவையில் நான்கு உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக திமுகவைச் சேர்ந்த இளங்கோ கிரிராஜன் கனிமொழி சோமு சண்முகம் அப்துல்லா ஆகிய ஐந்து பேர் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பத்தொன்பது உறுப்பினர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் அவையில் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பத்தொன்பது உறுப்பினர்களின் இடைநீக்க நடவடிக்கை என்பது கனத்த இதயத்துடன் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் பல முறை அவைத்தலைவர் கோரிக்கை விடுத்தும் தொடர்ந்து அவையின் கணியத்திற்கும் செயல்பாட்டிற்கும் குந்தகம் விளைவித்ததால் இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் என்றும் விளக்கம் அளித்தார் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எத்தகைய பிரச்சினையையும் அவையில் விவாதிக்க அரசு தயாராக இருக்கிறது என்று கூறிய அவர்

इस बात को रखा है कि सरकार हर विषय पर चर्चा के लिए तैयार है महंगाई पे भी सरकार अब चर्चा करना चाहती है हम बताना चाहते हैं कैसे बड़े अहम कदम सरकार ने उठाए जिससे भारत में बाकी देशों के निस्बत महंगाई कम रही है हम मान्य वित्त मंत्री की तबीयत ठीक नहीं थी उनको कोविड हुआ था जैसे वो वापस सदन की कार्रवाई में आएंगी तब इस முன்னதாக நாடு முழுவதும் பதினெட்டு கோடியே ஐம்பத்து நான்கு லட்ச ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர் மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவமனையிலிருந்து இல்லம் சென்ற பின்பும் பதினைந்து நாட்களுக்கு முறையான மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ள இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக கூறினார்